எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் ரொம்ப நாள் கழித்து உங்களாரையும் மறுபடியும் சந்திக்கிறேன். போன பதிவில் நான் சொல்லியிருந்தேன், இனிமேல் நான் அடிக்கடி இந்த யூடியூப் பதிவுகள் போட போகிறதில்லை, எப்போனும் முக்கியமான விஷயங்கள் இருந்தால் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆமாம், அதுக்கு வந்து காரணம் இல்லாமல் இல்லை. என்னென்னா, அதாவது நான் வந்து என்னுடைய பதிவுகளில் வந்து என்னை பற்றி பேசுகிறதோ, என்னுடைய நாடக அனுபவங்கள் பற்றி பேசுகிறதோ, நான் எப்படி ஒலி புத்தகம் தயாரித்தேன்னு சொல்கிறதோ, எப்படி நம்ம வந்து டெலிஃபிலிம்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசுகிறதுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பப்ளிக்கில் வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நமக்கு தெரியாது. பராப்ஸ் என்ன சேர்ந்தவங்களுக்கு அது ஒரு விஷயமா இருக்கலாம், அது ஒரு நியூஸாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுடைய ஆர்வத்தின் பேரில் எனக்கு என்னுடைய ரசிகர்கள் அல்லது என்னுடைய வெல்விஷர்ஸ் எனக்கு ஆதரவாளர்கள் அவங்களுக்கெல்லாம் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவான விஷயம். அது அதனால தான் நமக்கு வந்து அந்த பதிவுகளுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வரவேற்பு இல்லை. அதனால் நான் வந்து என்னுடைய ஒலி, அதாவது என்னுடைய யூடியூப் சேனலை இன் பர்டிகுலர் என்னுடைய ஆடியோ புக்ஸுக்காக மட்டுமே கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டு, பிற்காலத்தில் நான் வந்து நிறையா டெலிஃபிலிம்ஸ் தயாரிக்க போகிறோம், அந்த டெலிஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து இதில் பதிவேற்ற முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். ஆனால் இன்னொரு விஷயம் நான் மறக்காமல் சொல்லியே ஆகணும். நான் நாடகங்களை பற்றி கொஞ்சம் பேச போகிறேன். அந்த நாடகங்கள் பற்றி பேசும்பொழுது என்னுடைய அனுபவங்களோ என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஜென்ரலாக நாடகங்களை பற்றி பேசி உலக அளவில் எப்படி தமிழ் நாடகங்கள் எங்கெங்கே சிறப்பாக நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் அதெல்லாம் பற்றியும் நம்ம ஒரு பதிவேற்ற போகிறோம். அதில் வந்து சில நாடகங்களை குறிப்பாக நம்ம வந்து அந்த நாடகங்களையே நம்ம விஷுவலாக இந்த பதிவில் கொண்டு வரதா இருக்கோம் இந்த வரப்போகிற எபிசோடில். சரி, இப்போ வந்து இன்றைக்கி நான் வந்திருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு விஷயங்கள் நான் சொல்லலாம். ஒன்று வந்து என்னென்னா, என்னுடைய ஒலி புத்தகத்துக்குண்டான ரசிகர்கள், ரசிகர்கள்னு சொல்கிறதுனா ஆதரவாளர்கள், வெல்விஷர்ஸ், அது வந்து ரசிகர்கள், அதாவது ஹிஸ்டாரிக்கல் நாவல், சரித்திர நாவல், நாவலோட ரசிகர்கள், அப்புறம் வந்து சில பேர் விஷுவலி சேலஞ்சு பீப்புள், இவங்களுக்காக இந்த பதிவை நான் ஏற்றுறேன். இப்போது என்னுடைய ஒலி புத்தகங்களை படிச்சுட்டு ஆர் கேட்டுட்டு நிறைய பேர் எனக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க ஆல் ஓவர் த குளோப். அது சொல்ல போனாக்க ஒத்தொத்தர் ஒன்னொரு விதமாக என்னை வந்து பாராட்டி பேசுகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது அந்த பாராட்டுகள்லாம் எடுத்துக்கிறதுக்கு, அந்தளவுக்கு என்னை பாராட்டி பேசுகிறாங்க. இப்போது இந்த பதிவோட நோக்கம் வந்து என்ன என்ன பாராட்டினாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை, அதில் ஒரு பர்பஸ் இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரேன். அதாவது அவங்க சொல்கிறது எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மாபெரும் சேவை தமிழுக்கு செஞ்சுட்டு வரீங்க, அதாவது பிற்காலத்தில் தமிழ் நாவலை வந்து நீங்கள் ரொம்ப ஆவணப்படுத்திட்டீங்க, வெறும் புஸ்தகமாக இருக்கக்கூடிய தமிழ் நாவல், சிறப்பான தமிழ் நாவல் பல குரல்களில் பதிவேற்றப்பட்டு ஒரு பெரிய மிகப்பெரிய ஆவணமாக வரக்கப் போகுது, அதாவது ஆர்ச்சிவ்ஸுக்கு போகிற அளவுக்கு உங்களுடைய ஒலி புத்தகங்கள் விளங்குகிறது, நம்பர் ஒன் பாயிண்ட். இன்னொரு ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாங்க, நாங்கள் எவ்வளவோ ஒலி புத்தகங்கள் கேட்குறோம், ஆனால் உங்கள் ஒலி புத்தகங்கள் கேட்கும் பொழுது இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் மற்ற ஒலி புத்தகங்களில் எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அது என்ன காரணம்னா, உங்களுடைய ஒலி புத்தகங்களில் உணர்வு பூர்வமாக அதற்கு தேவையான உணர்ச்சிகளை உங்கள் குரலில் கொடுக்குறீங்கன்னு என்ன சொல்கிறாங்க. ரெண்டாவது, என்னுடைய கலைஞர்களை பெரிதும் பாராட்டி என் கூட பங்குபடுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு 60-65 கலைஞர்கள் ஒரு பாத்திரம் செய்கிறாங்க, ஒரு நாவலில் ஒரு பாத்திரத்துக்கு ஒரு ஆர்டிஸ்ட் செய்கிறாங்கன்னா அந்த ஆர்டிஸ்டோடைய குரல் வளம், அவங்க நடிக்கிற நடிப்பு, அதையெல்லாம் பார்த்து ரொம்ப வியந்து போய் அதையெல்லாம் ரொம்ப சிறப்பாக பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க குறிப்பிட்டுன்னு சொல்ல போனால் ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி தனித்தனி முறையாக அவங்க நிறைய பேர் எனக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம சொல்லப்போனால் வேலுச்சாமி சார், கல்யாண்ஜி, ரமேஷ், அப்புறம் வந்து தாசரதி, நிறைய பேர் இந்த மாதிரி நான் பேர் அடுக்கிக்கிட்டே போகலாம். இவங்களை பற்றியெல்லாம் நிறைய நான் எழுதியிருக்கேன். ஸ்ரீவித்யான்னு ஒரு பொண்ணு, அப்புறம் வந்து நம்ம வாடியூர் நம்ம இளங்கோ, இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம இதில் பங்கேற்கிறாங்க. அவங்கள எல்லா பேரையும் நான் இப்போ சொல்லணுன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகணும். அவங்கள பற்றிலாம் தனித்தனியாக நான் என்னுடைய ஃபேஸ்புக்கு யூடியூப்பில் கூட நான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போது வந்து இப்போ இந்த பதிவு, அப்புறம் இன்னொரு விஷயம் அவங்க சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய நாவலை நாங்கள் வந்து ஒலி புத்தகமாக நாங்கள் கேட்கும்போது எங்களதில் நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் படிக்க தமிழ் படிக்க தெரியாதவங்க காதால் கேட்கும் பொழுது எங்களால் எங்கள் கண் முன்னால் அந்த காட்சிகள் விரிவடைகின்றன அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய பாராட்டு. அதில் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த விஷுவலி சேலஞ்சு பீப்புள், எங்களால் படிக்க முடியாது ஆனால் நாங்கள் கேட்டு அது ரொம்ப ஆனந்தப்படுறோம், எங்கள் கண்ணு முன்னாடியே காட்சிகள் விரிவடைகிற மாதிரி இருக்குது, எங்களுக்கு கண்ணு தெரியலனாலும் எங்கள் கண்ணு முன்னாடி அந்த காட்சிகள் விரிவடைகிறது. ஸோ இவ்வளவு பெரிய பாராட்டுகள் இந்த டைப் ஆஃப் ஒலி புத்தகங்களுக்கு, இந்த டைப் ஆஃப் என்னுடைய மெத்தட் ஆஃப்
ஒலி புத்தகங்களுக்கு நிறையா இந்த மாதிரி பாராட்டுகள் நான் கிடைக்கிறது. இப்போது இப்படி பாராட்டி கொண்டிருக்கிற வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள், இங்கே உள்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய தமிழர் ரசிகர்கள், இவங்களுக்கெல்லாம் நான் சில விண்ணப்பங்கள் வைக்கிறேன். தயவு செஞ்சு இது ஏன் நீங்கள் வந்து எனக்கு பாராட்டுகளாக சொல்கிறத நீங்கள் ஏன் உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்க கூடாது? தயவு செஞ்சு உங்கள் நண்பர்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு ஒலி புத்தகம் வந்துட்டுருக்கு, வாங்கி கேளுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில், உங்களுடைய ஃபேஸ்புக்கில் இதிலெலாம் நீங்கள் எழுதலாம். உங்களுக்கு தேவையான மெட்டீரியல், சப்போஸ் என்னுடைய ட்ரெய்லர்ஸ் எதானும் வேணுன்னா நான் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வந்து நிறைய உங்களுக்கு தெரிஞ்ச ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க, ஊடகத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்டலாம் சொல்லி இதை பற்றி ஒரு எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்களெல்லாம் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணிக்கலாம். மூணாவது, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதானும் தமிழ் சேனல் இருக்கும். சரி, இப்போ அப்ராடில் பார்த்தீங்கன்னா நிறையா தமிழ் சேனல்ஸ் இருக்குது, வெப் சேனல்ஸ் நிறையா இருக்குது, தமிழுக்காகவே சில சேனல்ஸ்லாம் இருக்குது. அந்த சேனல்லாம் நம்ம வந்து அப்ரோச்சுக்கு எனக்கு தெரியாத சில விஷயங்களை எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் யார் மூலமானு சொல்லி ஏன் இவரை வந்து இதை பற்றி எழுதக்கூடாது, என்ன ஒரு இன்டர்வியூ இல்லை ஒரு இது ஒரு ஜூம் மீட்டிங் அப்படிங்கிற இருந்தால் நான் வந்து அந்த ஜூம் மீட்டிங்கில் என்னோடய ஒலி புத்தகத்தை பற்றி பேசுகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். சமீபத்தில் பெங்களூர்லேருந்து ஒருத்தர் ஒரு ஜூம் மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருந்தார், எம்பி ஷங்கர்னு ஒருத்தர், ரொம்ப அருமையான இன்டர்வியூவாக இருந்தது. அந்த மாதிரி இன்னும் பல இடங்களில் நம்மளுடைய அவங்கள அன்றைக்கி பேசும்போது கூட அதில் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது சார், இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் கேள்விப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய ஒலி புத்தகங்களுக்கு எவ்வளவு பாராட்டு கிடைக்குதோ அந்த அளவுக்கு இதுக்கு வந்து ஒரு உண்டான விளம்பரம் இல்லை, இது நிறைய பேர் ரீச் ஆகலை, அதுதான் இதில் ஒரு பெரிய கோலா இதுவாக இருக்குது, ஒரு ஹேண்டிகேப், ஒரு பலவீனமாக இருக்குது. ஸோ இப்போ யூடியூப்லாம் போடுறோம் பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த சிங்கிள் வாய்ஸில் போட்டு அதெல்லாம் அப்படியே போட்டு விட்டுறாங்க. அதுக்கெல்லாம் போட்டோம், அது நல்ல விஷயம். அவங்களுக்கு கூட நான் வந்து எனக்கு என்ன காண்டாக்ட் பண்ணுறவங்களாம் நான் அட்வைஸ் பண்ணுறேன், எப்படி எப்படியெல்லாம் நீங்கள் அந்த ஒலியை செய்யலாம், அந்த ஒலி புத்தகத்தை செய்யலாம் தனி குரலாக இருந்தாலும் அப்படின்னு நிறையா நான் ஆலோசனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யலாம். மூணாவது விஷயம், என்னை பாராட்டுறவங்கள ஒரு 100 எக்ஸ்ட்ரீமுக்கு போய் ஒருத்தர் ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் காலம் கடந்து வாழக்கூடிய ஒலி புத்தகங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது காலம் கடந்துனா யாருடைய காலம் கடந்துன்னு யோசிக்கும் பொழுது அவங்க இன்னும் கூட சொல்கிறாங்க, சார் உங்கள் காலத்துக்கு அப்புறம் நீங்கள் பெருசாக பேசப்படுவீங்க அப்படின்னு சொன்ன ஒரு 2 ரசிகர்கள் கூட எனக்கு இருக்காங்க. அதெல்லாம் நினச்சி நான் வந்து எனக்கு இப்போ கிடைக்காத பாராட்டு பின்னாடி கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறது போது சந்தோஷம் தான். என்னென்ன நாளைக்கு நம்ம பேர் பேசப்படும் அப்படின்னு நினைக்கும்போது நான் எங்கேருந்து பார்க்க போகிறேன், எங்கேருந்து கேட்க போகிறேன்னு எனக்கு இப்போ தெரியாது. ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பாராட்டு மழை எனக்கு டெய்லி தான் வந்துட்டுருக்கு. இதுதான் நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எனக்கு இவ்வளோ பாராட்டு இருக்குது எல்லோரும் பாருங்கள் அப்படின்னு நான் வந்து எல்லார்ட்டையும் என்னை பற்றி பெருமை அடிச்சுக்கிறதுக்காக சொல்ல, இந்த ஒர்க்குக்கு உங்களுடைய கடின உழைப்பு இதில் தெரிகிறது, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்காக உழைக்கிறீங்கன்னு தெரியுது அப்படின்னு சொல்கிற அந்த கடின உழைப்புக்கு தேவையான விளம்பரம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு தான் நாம் வந்து இவங்களெல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணுறது, தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் இதை பப்ளிசைஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு நானே போய் ஒரு பத்திரிக்கையை பாதி நான் என்னை பற்றி எழுதுங்க அப்படின்னு சில பேர்லாம் செய்வாங்க, எனக்கு அதில் விருப்பம் இல்லை. நானே ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸ் போகிறது, ஒரு கேஸ் எடுத்தப்ப சார் இதை வச்சுங்க, இதை பற்றி கொஞ்சம் எழுதுங்க, நம்ம கவனிச்சிக்கிறத கவனிச்சிக்கலாம் அப்படின்லாம் நான் யாரையும் நான் கேட்குற மாதிரி இல்லை. எனக்கு இதை செய்யக்கூடிய நண்பர்கள், அதாவது என்ன வச்சு சார் பாம்பே கணன் ஒருத்தருக்கார் அவருடைய விஷயம் நல்லாயிருக்கும் நீங்கள் கேளுங்க இல்லை அவரை பற்றி எழுதுங்க அப்படின்னு என்னுடைய வெல்விஷஸ் சொல்லும் பொழுது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் என்னை பாராட்டும் பொழுது எனக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை விட எனக்கு இந்த சின்ன உதவியை செஞ்சீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுதான் நீங்கள் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒலி புத்தகத்திற்கு நீங்கள் செலுத்தக்கூடிய தொகையாக கூட நான் நினைக்கிறேன். நான் அது ஒரு பெரிய விஷயமா என் மனசுக்கு படுது, ஏன்னா இதில் பெரிய வியாபார நோக்கு இல்லை. இருந்தாலும் அடுத்தடுத்து நிறையா புஸ்தகங்கள் பெண்டிங்கில் இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்காக. ஸோ அந்த விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். இன்னொரு ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிவிட்டு நான் விடைபெற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போது சமீபத்தில் என்னுடைய திருவரங்கன் உலா அப்படிங்கிற ஒரு ஒலி புத்தகம் நான் வெளியிட்டோம், ஃபஸ்ட்டு 2 பார்ட்டு. இந்த திருவரங்கன் உலா அப்படிங்கிறது ஸ்ரீ வேணுகோபாலன் எழுதின ஒரு சரித்திர கதை தான். அதில் வந்து ஒரு சரித்திர நிகழ்வுகள் அதில் இணைக்கப்பட்டிருக்கு. முக்கியமான நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அதில் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான ஒரு சரித்திர நிகழ்வு அதில் இணைக்கப்பட்டு ஒரு கற்பனை கதை, கற்பனை ஹிஸ்டாரிக்கல் உருவாக்கப்பட்டது. இப்போ தேவைப்பட்ட நம்ம பொன்னியின் செல்வன் எடுத்துக்கிறோன்னு வச்சுங்களேன், பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும், சிவகாமியின் சபதம், சிவகாமியின் சபதத்தில் வந்து வாதாபியிலேருந்து அரசர் வந்து காஞ்சிபுரத்தை முற்றுகையிட்டாருங்கிறது ஒரு ரியல் சம்பவம். அதே மாதிரி திருப்பி நரசிம்மப்பல்லவர் போய் வாதாபி அழிச்சிட்டு வந்தாருங்கிறது ஒரு ரியல் சம்பவம். அதுக்கிடையில் எப்படி அவர் சிவகாமியையும் நரசிம்ம பல்லவருக்கும் ஒரு காதலை உருவாக்கி அதில் ஒரு கதை எடுத்துகிட்டு போனாரோ அதுதான் கற்பனை கதை.
ஸோ அது எவ்வளோ சுவாரஸ்யமாக அமைஞ்சது. அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு முக்கியமான சரித்திர நிகழ்வு, ஒரு 600-700 ஆண்டுகளுக்கு முன்னால் ஸ்ரீரங்கம் திருச்சியை சுற்றி இருந்த இடங்களில் நடந்த ஒரு நிகழ்வை அடிப்படையாக கொண்டு அதை சுற்றி ஒரு கற்பனை கதையை பிணைத்து மிக அருமையாக எழுதப்பட்ட ஒரு நாவல் ஸ்ரீ வேணுகோபாலன் அவர்களா. அது எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு வரும்பொழுது நிறைய பேர் என்னை வந்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, சார் ஸ்ரீரங்க திருவரங்கன் உலா அப்படின்னா அது என்ன சார், சாமி சமாச்சாரமா? ஆஃப்கோர்ஸ் சாமி சமாச்சாரம் பண்ணுறதுல எதுவும் தவறில்லை, ஆனால் கேட்குறதுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு கேள்வி வருது? சார் இதுவும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவல் தான், கொஞ்சம் அதில் வந்து ஒரு நிகழ்வு, சரித்திர நிகழ்வு பிணைக்கப்பட்டுள்ளது. இது வந்து எதுவும் வந்து நம்ம வந்து புராண கதை எடுத்து நம்ம சொல்லலை, ஹிஸ்டாரிக்கல் கதை தான் இதுலேயும் சொல்லியிருக்கோம். ஸோ இதை நான் ரொம்ப தெளிவுபடுத்தணுங்கிறது ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால் நிறைய பேர் இன்னும் இந்த திருவரங்கன் உலாவை இன்னும் வாங்கலை, வாங்கணும். அது வந்து முக்கியமாக நம்ம வந்து நம்மளும் சரி, நம்மளுடைய குழந்தைகளும் சரி, நம்மை சார்ந்தவர்களும் சரி, தெரிந்து கொள்ள வேண்டிய வெரி முக்கியமான ஒரு சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். அது வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து அதுக்கு போராடி இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை திருவரங்கன் உலா மூலமாக ஸ்ரீ வேணுகோபாலன் சொல்லியிருக்காரு. அதைத்தான் நாங்கள் வந்து ஒரு ஒலி புத்தகமாக கொண்டு வந்திருக்கோம். தயவு செஞ்சு வாங்குங்க, கேளுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.